கார்த்திக் தேவா சீரியல் மார்ச் 8th எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உண்மை பொய்யாகும், பொய்யும் உண்மையாகும்ல. ஒருவேளை தீபா பற்றி தவறான நியூஸ் போட்டிருக்கிறவங்க பணம் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பணத்தால் கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பாருங்களேன், இங்கே எடுத்த ஃபோட்டோ மாதிரி இல்லை அப்படின்னு. அதுக்கு அபிராமியும் அருணாச்சலமும் அந்த நியூஸ் பேப்பரில் உள்ள ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஆமாம் கார்த்தி, இது நம்ம வீட்டுக்கிட்ட எடுத்த ஃபோட்டோ தான், நம்ம வீட்டு கேம்பஸ்குள்ளே வந்து யார் ஃபோட்டோ எடுத்திருப்பா அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, வேறு யார், நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் யாரோ ஃபோட்டோ எடுத்து நேராக பேப்பர் காருக்கு அனுப்பியிருக்காங்க. வெளியில் பார்க்குற மக்கள் கூட தீபாவை தப்பாக பேசலை, ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து தீபாவுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சமய ஷாக் ஆகுறாங்க ராஜேஸ்வரி. டக்குன்னு ஐஸ்வர்யா அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம் வாமா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அண்ணி இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம்ல, எதுக்கு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு நிமிஷம் போகிறங்க, அவங்க கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லணும்ல அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, ஆஹா அம்மா இன்றைக்கி சிக்குனுச்சு, அம்மாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது, இன்றைக்கி தான் அம்மா இந்த வீட்டில் இருக்கிற கடைசி நாள் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இந்த யாரோ மாடியிலேருந்து எடுத்திருக்காங்க, இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, ஏன் பாயதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை ஐஸ்வர்யோட அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல, இந்த ஃபோட்டோ வீட்டிலேருந்து யாரும் எடுக்கலைன்னு சொல்கிறாங்கல்ல, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்ணுறேன், எல்லாரும் அவங்கவுங்களுடைய ஃபோனை இந்த டேபிள் மேலே இப்பயே வைங்க அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி அந்த ஃபோனில் உள்ளதை டெலீட் பண்ண போகிறாங்க. அப்போ டக்குன்னு மீனாட்சி வந்துட்டு ஃபோனை பிடுங்குறாங்க, பிடுங்கி அதான் எல்லாரையும் வைக்க சொல்லியாச்சு, இல்லை நீங்கள் மட்டும் என்ன இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஃபோனை கொண்டாந்து டேபிளில் வைக்க நம்ம கார்த்தி ஒவ்வொருத்தருடைய ஃபோனை பார்க்குறாரு. அப்போ கடைசியாக ராஜேஸ்வரியோட ஃபோனை பார்க்குறாரு. அப்போ ராஜேஸ்வரியோட ஃபோனில் தீபாவை கடைசியாக எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு கார்த்தி நேராக அபிராமிகிட்ட காமிச்சு, அம்மா பார்த்தீங்களா ஃபோட்டோ எடுத்தடி, வேறு யாரும் இல்லை ஐஸ்வர்யோட அம்மா தான் அப்படின்னு. அப்போ அபிராமி நேராக ராஜேஸ்வரியை பார்த்து, எதுக்காக இப்படிப்பட்ட வேலையை பண்ணீங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் என் பொண்ணு தான் இந்த வீட்டில் மகாராணி மாதிரி இருக்கணும், ஆனால் நீங்கள் வந்துட்டு இன்னொரு பொண்ணை வந்து மகாராணியாக வச்சுருக்கிறது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இந்த வீட்டில் மகாராணினா என் பொண்ணு தான் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் குடும்பத்தோட மானத்தை வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தீபாவை மட்டும் தண்டனை கொடுத்தா பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்கே ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்திருக்கீங்க, அதனால் இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது நல்லது கிடையாது, உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு அபிராமி பொலைட்டாக சொல்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க.